ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியானது இந்திய பந்து வீச்சை தாக்க பிடிக்க முடியாமல் 243 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணியானது 43 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை ஏற்றியது. இதன் மூலமாக இந்திய அணி 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் 3-0 என்ற ரனில் தொடரை கைப்பற்றியுள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணிக்காக 2வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் இணைந்து 13 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக அமைத்தனர். இதன் மூலமாக சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக முறை தனது அணிக்காக 100 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக எடுத்த வீரர்கள் பட்டியலில் இவர்கள் 3வது இடத்தில் கில்க்ரிஸ்ட் மற்றும் ஹைடன் ஆகியோர் சாதனையை சமன் செய்து உள்ளனர். இந்த பட்டியலில் முதல் இடத்துல இந்திய முன்னாள் வீரர்களான சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சௌரவ் கங்குலி ஆகியோர் 26 முறை 100 ரன்களுக்கு மேலாக பார்ட்னர்ஷிப் அமைத்து முதலிடத்தில் உள்ளனர். இதற்கு அடுத்த இடத்தில் தில்ஷன் மற்றும் சங்ககாரா ஆகிய இருவரும் 20 முறை 100 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் போட்டு 2வது இடத்தில் உள்ளனர். தற்போது 3வது இடத்தில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் கில்க்ரிஸ்ட் மற்றும் ஹைடனின் சாதனையை சமன் செய்து 16 முறை 100 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைத்து உள்ளனர். அதே போல இந்திய அளவில் பார்க்கும்போது முதலிடத்தில் 26 முறை எடுத்து சச்சின் மற்றும் சௌரவ் கங்குலி ஆகியோர் முதலிடத்தில் உள்ளனர். 2வது இடத்தில் ரோஹித் மற்றும் கோலி ஆகியோர் 16 முறை பார்ட்னர்ஷிப் மூலமாக 100 ரன்களை எடுத்து 2வது இடத்தில் உள்ளனர். அடுத்ததாக 3வது இடத்தில் ரோஹித் மற்றும் தவான் ஆகியோர் 14 முறை 100 ரன்களுக்கு மேலாக பார்ட்னர்ஷிப் அமைத்து 3வது இடத்தில் உள்ளனர். அதுக்கு அடுத்தபடியாக சச்சின் டெண்டுல்கர் மற்றும் சேவாக் ஆகிய இருவரும் 13 முறை 100 ரன்களுக்கு மேலாக பார்ட்னர்ஷிப் அமைத்து 4வது இடத்தில் உள்ளனர். இந்த போட்டியில 2 சிக்சர்களை விளாசிய ரோஹித் சர்மா இந்திய அணிக்காக அதிக சிக்சர்களை ஒருநாள் போட்டியில் அடித்த வீரர்கள் பட்டியலில் மகேந்திர சிங் தோனியின் சாதனையை சமன் செய்து ரோஹித் சர்மா மற்றும் தோனி ஆகியோரும் முதலிடத்தில் உள்ளனர். இதற்கு அடுத்த 2வது இடத்தில் 195 சிக்சர்களை அடித்து சச்சின் 2வது இடத்தில் உள்ளார். 3வது இடத்தில் சௌரவ் கங்குலி 189 சிக்சர்களை அடித்துள்ளார். 4வது இடத்தில் யுவராஜ் சிங் 153 சிக்சர்களை அடித்துள்ளார். 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் முதல் 3 போட்டிகளில் மட்டுமே விராட் கோலி கேப்டனாக செயல்படுவார். அடுத்த 2 போட்டிகளுக்கு அவர் ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால மீதமுள்ள 2 போட்டிகளில் ரோஹித் சர்மா கேப்டனாக தொடர்வதால் அவர் மேலும் என்னென்ன சாதனை செய்ய போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.